அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனல்ல நம்ம தொடர்ந்து தானங்களினுடைய சிறப்புகளை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடை தானம் செய்வதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு மனுஷனுக்கு உயிர் பெருசா மானம் பெருசா அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கேட்டா வள்ளுவர் அதற்கு பதில் சொல்றார், உயிரை விட மானம்தான் மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி சொல்றார். மானம் போன பிறகு வாழ்வது உயிரற்ற நிலைக்கு சமமானது அப்படிங்கிறது வள்ளுவருடைய கருத்து. நம்ம எல்லாருடைய கருத்தும் அதேதான். அப்போ உயிரை விட விழுமியதாக இருக்கக்கூடிய மானத்தை காக்கக்கூடியது ஆடை. இந்த ஆடை அப்படிங்கிறது ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஆனால் அழகாக இருக்கணும். அத்தியாவசியமான ஆடை எல்லோரிடத்திலும் இருக்கணும். முந்தியெல்லாம் ஆடை அப்படிங்கிறது நம்ம ரொம்ப பயபக்தியாக வருடத்திற்கு ஒரு முறை ரெண்டு முறை புதுசு வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஆடை மேலே நமக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும், ஒரு மதிப்பு இருக்கும். அந்த ஆடையை பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அந்த தீபாவளி, பொங்கல், பிறந்தநாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில நாட்களில் தான் நம்மளுக்கு இந்த ஆடையே கிடைக்கும். ஒரு ஆண்டுகள் அதை ரொம்ப பத்திரமாக வச்சு பாதுகாப்போம். இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நாளாக நாளாக அதற்கு இருக்கிற மதிப்பு மாறிக்கொண்டே போகிறது. ஆனால் இன்னும் பல பேருக்கு புத்தாடை அப்படிங்கிறது ஒரு கனவு தான். புத்தாடைங்கிறது வருஷத்துக்கு ஒரு தரம் கிடைக்குமா அப்படிங்கிறதே நிறைய குழந்தைகளுக்கு ஏக்கமாக இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் இந்த ஆடையை தானமாக கொடுக்கிற போது அது முதல்ல அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். பலனை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஏழைக்கு கொண்டு போய் ஒரு புடவையோ ஒரு வேஷ்டி சட்டையோ இல்லை குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு புது துணியோ கொடுத்து பாருங்களேன், அந்த குழந்தைங்க முகத்தில் எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு அப்பேற்பட்ட மகிழ்ச்சியை அவர்களுக்கு தரக்கூடியது தான் இந்த ஆடை தானம் அப்படிங்கிறது. இந்த ஆடையை நாம் தானமாக கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? கண்டாதி தோஷம் அப்படிங்கிறது நீங்கும். அதோட மட்டும் இல்லாமல் இள வயதில் ஏற்படுகின்ற மரணங்கள் அங்கே நிகழாமல் இருக்கும். மரணம் அப்படிங்கிறது வயோதிக காலத்தில் வந்தால் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை தரார். நல்லா வாழ்ந்தாங்கப்பா, 80 வயசு 90 வயசு நல்லா இருந்தாங்கப்பா, போயிட்டாங்க, நிம்மதியாக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பேச கேட்குறோம். ஆனால் இளம் வயதில் வாழ வேண்டிய காலத்தில் ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டால் அது எல்லாருக்குமே, அதை கேட்குறவங்களுக்கு கூட அது மிக மன பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இது போன்ற இள வயதில் ஏற்படுகின்ற மரணங்களை தவிர்க்கக்கூடியதாக அந்த ஒரு நல்ல பலனை தருவதாக இந்த ஆடை தானம் அப்படிங்கிறது நமக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியினுடைய அருளையும் நமக்கு பெற்றுத்தரும். வாயு உலகத்தினுடைய நலனையும் நமக்கு பெற்றுத்தரும். எந்த வேலையை எடுத்தாலும் அது தடைபட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா, இதை எடுக்கிறேன், இதை செய்ய முடியல, என்னால் இதை முடிக்க முடியல. அப்படி இல்லாமல் எடுத்த வேலை தடையின்றி வெற்றிகரமாக நடப்பதற்கும் இந்த தானம் நமக்கு துணை செய்யும். உடல் வலிமையையும் தரக்கூடியதாக இது அமையும். இப்படி பல நலன்களை தன்னகத்தே கொண்டது தான் ஆடையை தானமாக செய்தல். நம்ம தீபாவளி, பொங்கல் அல்லது வருடப்பிறப்பு இப்படி ஏதேதோ பண்டிகைகளுக்கு நம்ம வந்து துணிமணி எடுக்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு பண்டிகையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொங்கலுக்கு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு தீபாவளிக்கு வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் பிறந்த நாள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பத்து பேருக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம், ஒரு வேஷ்டி சட்டை எடுத்து கொடுக்கலாம். இல்லைனா எத்தனையோ அநாத ஆசிரமங்கள் இருக்குது, அங்கே எத்தனையோ குழந்தைகள் புது துணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அந்த குழந்தைகளுக்கு நாம் துணிமணிகள் எடுத்து கொடுக்கலாம். விசேஷ காலங்களில் பெரியவர்களுக்கு, வயதான முதியவர்கள் இருக்கக்கூடிய எத்தனையோ காப்பகங்கள் இருக்குது, அவர்களுக்கு நாம் எடுத்து கொடுக்கலாம். இது போல் உங்களால் எத்தனை பேருக்கு செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு செய்ய. 10 பேருக்கு செய்யணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தலை. ஒருத்தருக்கு செஞ்சால் கூட அந்த ஆடையை தானம் பண்ணின பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஆடை தானத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிந்து மகிழ்ந்து கொள்ளட்டும். இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், அதுக்கும் நான் இதிலே பதில் சொல்லிடுறேன்.
புதுசுதான் வாங்கி கொடுக்கணுமா, பழைய ஆடைகளை கொடுக்கக்கூடாதா அப்படின்னா முடிந்த வரைக்கும் புதிது வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது. நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னா அதை இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப கிழிஞ்சி நஞ்சி போய் பயன்படுத்தவே முடியாது, இனிமே இது ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாதுன்னு அதை கொண்டு போய் நம்ம பிறருக்கு கொடுக்கறது ரொம்ப தவறு. நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது, பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத நாம் பிறருக்கு தானமாக கொடுக்கலாம். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலில் தொடர்ந்து இந்த பதிவுகளை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.